ஒரு பெரியவர் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்ந்தபடி சிவபுராணம் படித்து கொண்டே இருப்பார். இளைஞன் ஒருவன் பல நாட்களாக இதை கவனித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவரிடம் வந்து கேட்டான், தாத்தா, எப்ப பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படித்து கொண்டிருக்கீங்களே, இதை எத்தனை நாளா படிக்கிறீங்க என்றான். பெரியவர் சொன்னார், ஒரு 50-55 வருஷம் இருக்கும். அப்படி என்றால் இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்குமே, அப்புறம் ஏன் இன்னும் படிக்கிறீங்க என்றான். தாத்தா சிரித்தபடி கூறினார், எனக்கு ஒரு உதவி செய், அதை நீ செய்து முடித்த பிறகு நான் பதில் சொல்கிறேன் என்றார். இளைஞன் கேட்டான், என்ன உதவி தாத்தா? பெரியவர் ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்தார். அதில் அடுப்பு கறி இருந்தது. அதை ஒரு மூலையில் கொட்டினார். பல நாட்களாக கரியை சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறியிருந்தது. பெரியவர் சொன்னார், தம்பி, அதோ அங்கே இருக்கிற தண்ணீர் பைப்பில் இருந்து இந்த கூடையில கொஞ்சம் தண்ணீர் பிடியேன் என்றார். இளைஞனுக்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் பெரியவர் சொல்லிவிட்டதால் எடுத்து சென்று தண்ணீர் நிரப்பி எடுத்து வந்தான். அவன் வந்து சேருவதற்கு முன்பே எல்லா நீரும் மூங்கில் கூடையின் ஓட்டைகள் வழியே தரையில் ஒழுகி போனது. பெரியவர் சொன்னார், இன்னும் ஒரே ஒரு முறை. இளைஞன் மீண்டும் முயற்சித்தான். ஆனால் மூங்கில் கூடையில் தண்ணீர் எப்படி நிற்கும்? மீண்டும் கீழே கொட்டி போனது. பெரியவர் கேட்டார், இந்த தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் தண்ணீர் நிரப்பி பாறேன் என்றார். இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான், இம்முறை மட்டும் அவர் சொல்கிறபடி செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவோம். அவர் எந்த புத்தகத்தை படித்தால் எனக்கு என்ன வந்தது? தண்ணீர் பிடித்தான். வழக்கம் போலவே எல்லா தண்ணீரும் தரையில். தாத்தா, இந்தாங்க உங்க கூடை, இதில் தண்ணீர் நிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறீங்க என்றான். அவர் புன்னகையோடு சொன்னார், இதில் தண்ணீர் நிற்காதுன்னு எனக்கும் தெரியும். நீ முதல்ல தண்ணீர் பிடிக்க போகும்போதே இதோட உட்புறம் எப்படி இருந்தது என்றான். இளைஞன் சொன்னான், ரொம்பவும் அழுக்கு பிடிச்சு கருப்பா இருந்தது. இப்போ பார் என்றார். தண்ணீர் பட்டுப்பட்டு கறிக்கட்டைகளில் கருப்பு நிறம் கலைந்து கூடையின் உட்புறம் சுத்தமாகி இருந்தது. பெரியவர் சொன்னார், தம்பி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். எத்தனை முறை தண்ணீர் பிடித்தாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நீரில் நனைய கூடை சுத்தமாயிடுச்சு. அதுபோலத்தான் எத்தனை முறை படித்தாலும் முழு சிவபுராணம் மனப்பாடம் ஆயிடுன்னு சொல்ல முடியாது. ஆனா படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ள இருக்கும் அழுக்கு கரையும் சுத்தமாகிக்கிட்டே இருக்கும் என்றார். அந்த வார்த்தைகளின் உண்மை அந்த இளைஞனின் மனதில் ஆழ்ந்து யோசிக்க செய்தது. இறைநாமம் சொல்ல சொல்ல நம் மன அழுக்குகள் அகலும். பக்தி காவியங்கள் படிக்க படிக்க இறை சிந்தனை பெருகும். மன சஞ்சலம் விலகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.